ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோவில் எப்படி கோல் செட்டிங் பண்ணுறது, ஏன்னா ரெசல்யூஷன்றது வேறு, கோல் செட்டிங்கிறது வேறு. ரெசல்யூஷன்றது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது தான். கோல்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஒன்று வந்து கெரியர் கோல்ஸ் இருக்குது, ஃபினான்ஸ் கோல் இருக்குது, நம்முடைய ஃபிசிக்கல் கோல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்ஸுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணாதவங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், இமீடியட்டாகவே அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ரெசல்யூஷன்ஸ் எப்படி செட் பண்ணணும், நான் என்ன ஃபாலோ பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் வந்து ஃபிட்னஸ் ரெசல்யூஷன். அதாவது ஃபிட்னஸாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஒன்று தான். என்ன ஃபார்முலானா டைம் இன்ட்டு எஃபர்ட். ஸோ டைம் இன்ட்டு எஃபர்ட் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து ஃபிட்னஸ் கோல்ஸுக்காக இருக்கட்டும், வெல்த் கோல்ஸுக்காக இருக்கட்டும், ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்போ வந்து ஒரு டைம் நம்ம கொடுக்கணும், ப்ளஸ் அதுக்கான எஃபர்ட்டும் நம்ம போடணும். அப்போ தான் நமக்கு அந்த கோலை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கன்சிஸ்டண்டாக ஒரு எஃபர்ட் நான் போடணும், வாரத்தில் 6 நாளோ 7 நாளோ நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும், பாடி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு தவறு. நம்ம என்ன பண்ணணும்னா, வாரத்துக்கு வந்து நம்ம பிளானிங்கே வந்து 3 நாள் இல்லை 4 தான் ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம பிளான் பண்ணிக்கணும். நம்ம பாடி வந்து ஃபிட்டாக இருக்கணும் இல்லை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா எல்லா நாளும் ஒர்க் அவுட் பண்ணுற அவசியமே கிடையாது. வாரத்துக்கு ஒரு 3 இல்லாத 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணாலே நமக்கு போதும். ஏன்னா நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பாடி வந்து டயர்ட் ஆகும். அப்போ டயர்ட் ஆகும்போது நமக்கு வந்து ரெக்கவரிக்கு நமக்கு டைம் வேணும் உடம்புக்கு. ஸோ அதனால் வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாள் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். ப்ளஸ் வந்து நீங்கள் இதுக்காக ஒரு ஜிம் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஃபிட்னஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து பே பண்ணும்போது இந்த இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் தயவு செஞ்சு பே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ இயர்லி வந்து ஃபீஸ் வந்துட்டு ஒரு 6000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே மந்த்லி ஆனால் 1000 ரூபீஸ் இருக்கும். அப்போ மந்த்லி 1000 அப்படின்னா நீங்கள் 12 மந்த்ஸுக்கு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 12000 ரூபாய் வரும். இதுவே நீங்கள் வந்து இயர்லி பேக்கேஜ் நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா 6000 ரூபாய் பே பண்ணால் போதும் சொல்லுவாங்க. வருஷத்துக்கே ஒரு 30 நாள் தான் நீங்கள் போவீங்க, அந்த 30 நாள் தொடர்ந்து நீங்கள் போக மாட்டீங்க. பட் இதுவே மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பே பண்ணும்போது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். ஒரு 30 நாளில் 10 நாளாவது நீங்கள் போவீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 12 மாதமும் ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். நடுவில் ஒரு 2 மாதம் நமக்கு வந்து எங்கேயாவது லீவில் இருப்போம் இல்லை பிஸியாக இருப்போம், அப்போ வந்து ஒரு 2 மாதம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். அந்த மாதம் நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 6000 ரூபாய் பே பண்ணுறீங்க, நீங்கள் வந்து 12 மந்த்ஸுக்கு பே பண்ணிட்டீங்க, ஆனால் 30 நாள் தான் நீங்கள் போயிருக்கீங்கன்னா காஸ்ட் பர் யூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. இதுவே நீங்கள் மாதம் மாதம் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ 2 மாதம் நீங்கள் போகவே இல்லை பேவும் பண்ணல. ஸோ ஒரு 10 மாதம் தான் நீங்கள் போகிறீங்க, 10 மாதம் தான் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 10 நாள் தான் போயிருக்கீங்கன்னு மினிமம் வச்சிட்டா கூட நீங்கள் 100 நாள் போயிருப்பீங்க. 10000 ரூபாய் நீங்கள் பே பண்ணி 100 நாள் போயிருக்கீங்கன்னா காஸ்ட் பர் யூஸ் வந்து 100 ரூபீஸ். ஸோ 100 ரூபாய் தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு. ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் மந்த்லி ஸ்கீம்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் கோல் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு நான் வந்து 365 நாள் இருக்குன்னா வருஷத்துக்கு நான் வந்து ஒரு 200 நாள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோலை செட் பண்ணுங்கள். நான் வந்து போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 175 நாள் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 175 நாள் நான் ரன்னிங் போயிருக்கேன். ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு 240 நாள் நான் பண்ண முடியுமா? ஸோ வாரத்துக்கு ஒரு 4 நாள் வந்து கன்சிஸ்டண்டாக என்னால் பண்ண முடியுமா அப்படின்றத நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படி, நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம வந்து கரெக்ட் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு வந்து வெயிட் ரெடியூஸும் ஆகாது, ப்ராப்பரான ஷேப்பும் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ வந்து மெயினாக நம்ம குறைக்க வேண்டியது என்னென்னா சுகர். சுகரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது உப்பக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் நீங்கள் சுகர் நீ இன்டேக் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உடல் வந்து உங்களுக்கு உப்பிகிட்டே தான் இருக்கும், வெயிட் வந்து ரெடியூஸே ஆகாது. ஸோ ரெடியூஸ் யுவர் சுகர் கண்டென்ட். நீங்கள் மற்ற ஃபுட்டு கூட எடுத்துக்கலாம், கேலரிஸ் ஜாஸ்தியாகிற ஃபுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், பட் சுகர் இன்டேக்கை ரெடியூஸ் பண்ணி ஒரு 200 நாள் நீங்கள் வருஷத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும், நல்ல ஷேப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபிட்னஸ் ரெசல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன்ஸ்க்கு வரலாம். ஸோ ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸ் பண்ணும்போது, ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய குழந்தையுடைய எஜுகேஷனுக்கு, குழந்தையுடைய மேரேஜுக்கு, குழந்தைக்காக நகை சேர்த்தணும், ஃபேமிலிக்காக ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்குன்னு வந்து சேவிங்ஸ் பண்ணுறது வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தையுடைய எஜுகேஷனுக்கோ, மேரேஜுக்கோ, ஒரு கார் வாங்குறதுக்கோ, ஒரு வீடு வாங்குறதுக்கோ வந்து நம்மகிட்ட பணம் இல்லைன்னா நம்ம வந்து லோன் வாங்கிக்க முடியும். ஒரு 20% இருந்தால் கூட நம்ம லோன் கிடைக்கும் நமக்கு. பட் இதுவே உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து லோன் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஸோ ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன்ஸில் ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன்ஸ் வந்துட்டு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு எஸ்ஐபியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஸ்பெண்ட் ஆன் அன்ஹெல்தி ஃபுட்ஸ்.
நிறைய உணவுகள் நமக்கு வந்து ஒரு ஃபேவரட் ஃபுட் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அது வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கும், அதை வந்து நம்ம ரெகுலராக வந்து சாப்பிட்டே இருப்போம். பட் அது என்ன ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அதனுடைய ஸ்பெண்டிங் இருக்கு இல்லையா, ஒரு 500 ரூபாயாக இருக்கும், 1000 ரூபாயாக இருக்கும் வீக்கெண்டில் தான். அது வந்து ஒரு ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், ட்ரிங்கிங்காக இருக்கலாம், இல்லை நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டாக இருக்கலாம், எதுவுமே ப்ராப்ளம் வந்து உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அக்ரவேட் ஆகும், சடனாக வந்து ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அப்போ ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போது ஒன்று, இதுக்காக நம்ம மணியை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன காசாக செலவு பண்ணியிருப்போம், நமக்கே தெரியாது. வாரத்துக்கு ஒரு 500 ரூபாய் நீங்கள் கேல்குலேட் பண்ணால் மாதம் 2000 ரூபாய், நீங்கள் வருஷத்துக்கு 24000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க ஒரு 5 வருஷத்துக்கு. ஸோ ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டுக்கே நீங்கள் செலவு பண்ணியிருந்திருக்கலாம், குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன். ஆனால் ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போது ஒரு 5 லட்சரூபா 10 லட்சரூபான்னு வரும்போது நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஹியூஜ் எக்ஸ்பென்ஸ், அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் ஆக்சுவலாக. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அன்ஹெல்தி ஃபுட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறத ஹேபிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள், இல்லை முடிஞ்சால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்பெண்ட் ஆன் பான்ஸி ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கெட் குவிக் ரிச் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது சீக்கிரமே பணம் சம்பாதிக்கிறதுக்கோ சீக்கிரமாக வந்து பணம் வந்து அதிகமாக வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கோ ஸ்கீம்ஸ் நிறைய சொல்லுவாங்க. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள், நீ இல்லை ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், எங்கிட்ட பணம் கொடுங்க, மாதம் 10% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, ஃபாரெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்ட்ராடேல இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், பணம் மட்டும் கொடுங்க, உங்களுக்கு நாங்களே வெல்த் க்ரியேட் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஸ்கீமில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா எந்த விஷயம் உங்களுக்கு புரியலையோ அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ என்ன, ஏதாவது கிரிப்டோ கரன்சிலையோ ஃபாரெக்ஸ்லையோ இன்ட்ராடேலையோ நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி லேர்ன் பண்ணுவீங்க பக்காவாக. இந்த மாதிரி ஸ்கீம்லலாம் ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணுங்கள், அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மெக்கானிசம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 1 லாக் ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணால் நினைக்கிறீங்கன்னா 1 லாக் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, ஒரு 10000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி சம்பாதிக்க முடியும், எவ்வளோ லாஸ் வருதுன்றது ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைம், ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து யார்ட்டையாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ரெகுலராக அவங்களால கொடுக்க முடியாது, ஏதோ 1 மாதம் 2 மாதம் கொடுக்கலாம், இல்லை ஒரு 6 மாதம் கொடுக்கலாம், தொடர்ந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒன்று கொடுக்க முடியாதுன்றது கண்டிப்பாக எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் அந்த கேபிட்டலே வராமல் போகிற கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல இன்றைக்கி ஆன்லைனில் வந்து டூ இட் யுவர் செல்ஃப் மெத்தட்னு சொல்லி வந்து நிறைய இடத்துல ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போ நீங்களே பண்ணலாம், நீங்களே பண்ணலாம்னு சொல்கிறாங்க, ஆனால் பேக்கெல்லாம் இன்னொருத்தவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம கேபிட்டலே லாக் ஆகிடும். ஸோ அதனால் எந்த விஷயமும் நமக்கு புரியலையோ அந்த புரியாத இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லா பொருட்களையும் வந்து இஎம்ஐயில் வாங்காதீங்க. உங்களுக்கு ஒரு பொருள் உங்களுக்கு வேணும்னு இருந்தால் கூட, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேணும் அப்படின்னாலுமே கூட, உங்ககிட்ட 50% டவுன் பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அதை பே பண்ணிவிட்டு மீதி 50%க்கு இஎம்ஐ எடுங்க. ஏன்னா நிறைய இஎம்ஐ ஸ்ட்ராப்பில் போய் மாட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாமே இஎம்ஐக்கே போயிட்டுருக்கோம், அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு நம்ம பே பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அவாய்டு ஹை இஎம்ஐ ஸ்கீம்ஸ். அதே மாதிரி கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஒரு கிரெடிட் கார்டு உங்ககிட்ட இருக்குன்னா எவ்வளோ லிமிட் இருக்கோ அந்த லிமிட்டுக்கு ஈக்குவலாக உங்கள் பேங்க் பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக நமக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் வந்து நமக்கு ஒரு எமர்ஜென்சி வரும், அந்த டைமில் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவோம், அதில் மாட்டிட்டோம் அப்படின்னா சிபில் ப்ராப்ளம் மாதிரி நிறைய பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரே ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து டோன்ட் சர்ச் ஃபார் பெஸ்ட் டீல் ஆஃபர்ஸ். இப்போ வந்து நிறைய இடத்துல ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட் டீல் ஆஃபர்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. நியூஸ் பேப்பர் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்குது. அந்த ஆஃபர்ஸை தயவு செஞ்சு சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா அந்த பொருளுக்கு ஏதாவது ஆஃபர் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கலாமே தவிர, நீங்கள் டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் நிறைய பேர் இந்த பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நல்ல கேமரா வாங்குவாங்க, ட்ரெட்மில் வாங்குவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதிகமாக யூஸே பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன, உங்கள் காஸ்ட் பர் யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் ஒரு பொருள் உங்களுக்கு நிஜமாலே தேவை, கண்டிப்பாக நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த ஏர்ன் பண்ணுறதுல ஒரு போர்ஷன் வந்து ஒவ்வொரு மாதமும் சேரிட்டிக்கு கொடுக்கணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. அது சேரிட்டி என்னவாக வேணால் இருக்கலாம், ஒரு கோயிலுக்கு அன்னதானத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஏதோ பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு மாதமும் 1%லேருந்து 3%க்குள்ளே உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி சேரிட்டி கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா பணம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெளியே ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன சொல்லுவாங்கன்னா ரிலீஸிங் மணின்னு சொல்லுவாங்க. நம்ம மணியை ரிலீஸ் பண்ணும்போது நம்ம சந்தோஷமாக ரிலீஸ் பண்ணணும். ஸோ சந்தோஷமாக ரிலீஸ் பண்ணால் மட்டுமே தான் நமக்கு மல்டிபிள் டைம்ஸில் அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட திரும்ப வந்து சேரும். அதுதான் வந்து இயற்கையோட விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஒரு பொருள் வாங்குவாங்க, இல்லை திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவாயிடுச்சுன்னா இன்றைக்கி இவ்வளோ செலவாயிடுச்சுன்னு வந்து ரொம்ப கவலைப்பட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக பணம் வந்து செலவு பண்ணுறது நம்மக்கிட்ட இருக்கேன்னு நினச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் பணம் உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி இருக்கிற பணத்துக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கிறீங்களோ, அந்த பணத்தை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, அந்தளவுக்கு பணம் நம்மக்கிட்ட வந்து திரும்ப சேரும். இன்றைக்கி என்ன பணம் இருந்துச்சு செலவாயிடுச்சு செலவாயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா
தொடர்ந்து செலவு ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதுவே இன்றைக்கி நான் செலவு பண்ணுறீங்க என்கிட்ட பணம் இருந்துச்சு, ஒருத்தங்க கேட்டாங்க அவங்களை ஹெல்ப் பண்ணுறீங்க என்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ரிலீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் வந்து உங்கள்கிட்ட திரும்ப வந்து சேரும். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன்ஸில் வந்து ஒரு 6 விஷயம் பார்த்தோம், ஃபிட்னஸ் ரெசல்யூஷன்லேயே ஒரு 3 விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதவங்க ப்ளீஸ் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.